அனைத்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் ஆர். பிரபாகரன், கணித முதுகலை ஆசிரியர், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, புதுப்பேட்டை, வேலூர் மாவட்டம். இப்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே எவ்வாறு 200 மதிப்பெண்களை பெறுவது என்பதை பற்றி சில டிப்ஸ்களை கொடுக்கப் போகின்றேன். நமக்கு ஏறக்குறைய ஆங்கிலம் இரண்டாம் தாள் முடிந்த பிறகு 5 நாட்கள் கிடைக்கின்றன. அந்த 5 நாட்களிலே தினந்தோறும் காலை எழுந்த உடனே 1 மதிப்பெண் வினாக்களை பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு நாளுமே 6 மதிப்பெண் வினாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். காரணம், பொதுவாக மாணவ மாணவிகள் 6 மதிப்பெண்களை மட்டுமே இழக்கின்றார்கள். அதை சரிகட்டுவதற்காக 6 மதிப்பெண்ணுக்கு குறிப்பான 1, 3, 5, 9, 10 ஆகிய பாடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து 6 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாக்களுக்கு நன்கு பயிற்சி எடுக்க வேண்டும். குறிப்பாக 10வது சாப்டர் மிகவும் கடினம் என்கின்ற மனநிலை அனைத்து மாணவர்கள் மத்தியிலுமே இருக்கின்றது. ஆனால் மிக மிக சுலபமான பாடப்பகுதி 10வது சாப்டர் மட்டுமே. அதில் இருக்கக்கூடிய 6 மதிப்பெண் வினாவினை நன்கு புரிதலுடன் நாம் கற்றுக்கொண்டால் மிக எளிதாக 2 வினாக்களுக்கு நம்மால் விடையளிக்க முடியும். 6 மதிப்பெண் வினாவினை பொறுத்த வரைக்கும் இதுவரை கேட்கப்படாத 2 அல்லது 3 வினா இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. 5வது சாப்டரில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியிலே ஏறும் சார்பு, இறங்கும் சார்பு, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், மீப்பெரு பெருமம், மீச்சிறு சிறுமம், அப்சலூட் மேக்சிமம், அப்சலூட் மினிமம், இடம் சார்ந்த பெருமம், இடம் சார்ந்த சிறுமம், லோக்கல் மேக்சிமம், லோக்கல் மினிமம், குழிவு, குவிவு, கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் டவுன்வர்ட் ஆகிய பாடப்பகுதியிலே நன்கு தெளிவு பெற்றோம் என்றால் 6 மதிப்பெண் வினாவினை நாம் எளிதாக கையாள முடியும். 6 மதிப்பெண் வினாவிற்கு 10 வினாவிற்கு விடையளித்தோமென்றால் நாம் 200 மதிப்பெண் பெறுவது என்பது சாத்தியமே. ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்ட பாடப்பகுதியிலே ஒவ்வொரு முறையும் பார்த்து பயிற்சி எடுக்காமல் கேள்வியை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அல்லது கேள்வி புத்தகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கு உண்டான விடையினை தாமாகவே முயற்சி செய்ய வேண்டும். நிறைய முறை நாம் போட்டு பார்த்திருப்போம், அந்த கணக்குகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் போட்டு பார்க்க வேண்டும். இந்த 5 நாட்களுமே 6 மதிப்பெண் வினாவிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். குறிப்பாக நான் சொன்ன 1, 3, 5, 10 இந்த பாடப்பகுதிகளை நன்கு கவனமுடன் படிக்க வேண்டும். குறிப்பாக 10வது பாடப்பகுதியிலே பாய்சான் பரவல், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இயல்நிலை பரவல், ஈருறுப்பு பரவல், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 3 பயிற்சியினை நன்கு பயிற்சி எடுத்தோம் என்றால் ஒரு 6 மதிப்பெண் வினாவினை கட்டாயமாக நம்மால் எழுத முடியும். 5வது பாடப்பகுதி மீண்டும் மீண்டும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது வகை நுண்கணிதம் பயன்பாடுகள் 1, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்ளிகேஷன் 1. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாவுமே படித்தால் அல்லது பயிற்சி எடுத்தால் ஒரு 6 மதிப்பெண் கட்டாய வினாவில் இருந்தாலும் கூட எழுத முடியும். குறிப்பாக 2வது வால்யூம், செகண்ட் வால்யூம், அதில் இருக்கக்கூடிய 5, 7, 8 இந்த 3 பாடப்பகுதியிலுமே
மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. 10 மதிப்பெண் இருந்தாலும் கூட 10 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுமே ஏறக்குறைய உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் கூறியது போல விடையளிக்க தயாராக இருப்பீர்கள். ஆனால் 8வது பாடப்பகுதியிலே பயிற்சி 8.6 எக்ஸைஸ் 8.6 அப்ளிகேஷன் பயன்பாடுகள் என்ற பாடப்பகுதியை நன்கு பயிற்சி எடுத்தால் ஒரு கணக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. 8.5, 8.6 பயிற்சி 8.5 மற்றும் 8.6 முடிந்தால் 8.4 இந்த 3 பயிற்சிகளை நன்கு பயிற்சி எடுத்தால் கட்டாய வினாவாக இருந்தாலும் கூட ஒரு 10 மதிப்பெண் வினாவிற்கான விடை அளிப்பதற்கு எளிமையாக இருக்கும். மேலே சொன்னது போல 10வது பாடப்பகுதியில் 10வது சாப்டர்ல கூட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இயல்நிலை பரவல்ல ஒரு கணிதம் வருவதற்கு ஒரு கணக்கு 10 மதிப்பெண் வினாவில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 2 பயிற்சிகளை மட்டும் பயிற்சி எடுத்தால் போது 10 மதிப்பெண் வினா 10வது பாடப்பகுதியிலே விடை அளித்து விடலாம். இதை நான் திரும்ப வலியுறுத்துவதன் காரணம் 10வது பாடப்பகுதியை நிறைய மாணவர்கள் அதை படிப்பதே கிடையாது. 2 பயிற்சி 10 மதிப்பெண் வினாவிற்கு பயிற்சி 10.4, 10.5 இதில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 7 அல்லது 8 கணக்கு மட்டுமே இருக்கும். அந்த 8 வினாவிற்கான விடைகளை நன்கு பயிற்சி எடுத்தால் ஒரு 10 மதிப்பெண் வினாவிரை எளிதாக மாணவ மாணவிகள் எழுத முடியும். இப்போ சென்டம் பற்றிய டிப்ஸ் பார்த்துருக்குறோம். நிறைய பயிற்சி எடுங்க, கட்டாயமாக உங்களால் 200 மதிப்பெண் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.